விரைவுச் செய்திகள். புவி கண்காணிப்பு செயற்கைக்கோளான இஓஎஸ் 07 உடன் எஸ்எஸ்எல்வி D2 ராக்கெட் ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து வரும் வெள்ளிக்கிழமை விண்ணில் ஏவப்படுகிறது. சிறிய ரக செயற்கைக்கோளாக வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த செயற்கைக்கோள் தகவல் தொடர்பு, தொலைஉணர்வு, வழிகாட்டி செயற்கைக்கோளாக இருக்கும் என இஸ்ரோ தெரிவித்துள்ளது. கடலோர நில பயன்பாடு மற்றும் ஒழுங்குமுறை, நகர்ப்புற கிராமப்புற மேலாண்மை, பயன்பாடற்ற நிலங்களுக்கான வரைபட தயாரிப்பு உள்ளிட்ட பணிகளுக்கு இது உதவியாக இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு 5 கூடுதல் நீதிபதிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இவர்களில் சிலர் உச்சநீதிமன்ற கொலீஜியம் பரிந்துரைத்த பட்டியலிலும் இடம்பெற்றிருந்தனர். மிகுந்த எதிர்ப்புக்கு இடையே விக்டோரியா கௌரி உயர்நீதிமன்ற கூடுதல் நீதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கிடையே விக்டோரியா கௌரி நியமனத்தை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனு இன்று விசாரணைக்கு வரவுள்ளது. இந்திய ரயில்வே மற்றும் உணவு வழங்கும் நிறுவனமான IRCTC வாட்ஸ்அப் சேவை மூலம் பயணிகளுக்கு உணவு வழங்குவதற்கான முன்பதிவு செய்யும் வசதியை தொடங்கியுள்ளது. 8 7 5 0 0 0 1 3 2 3 என்ற வாட்ஸ்அப் என இதற்காக IRCTC அறிவித்துள்ளது. தற்போது குறிப்பிட்ட ரயில்களுக்கான சேவையை அளிக்கும் இந்த நிறுவனம் வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பொறுத்து மற்ற ரயில்களுக்கும் விரிவுபடுத்தப்படும் என அறிவித்துள்ளது. முன்பதிவு செய்த பயணிகளுக்கு அவர்கள் செல்லும் வழியில் உள்ள உணவகங்கள் குறித்த தகவல்கள் அனுப்பி வைக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் வேட்புமனுக்களை தாக்கல் செய்ய இன்று கடைசி நாளாகும். வரும் 27 இந்த தொகுதியில் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள நிலையில் நாளை மனுக்கள் பரிசீலனை நடைபெறும். மனுக்களை வரும் 10 திரும்ப பெறலாம் என்றும் அன்று மாலை இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே இந்த இடைத்தேர்தலில் அதிமுக சார்பில் ஏ மற்றும் பி படிவத்தில் அக்கட்சியின் அவைத்தலைவர் தமிழ்மகன் ஹுசேன் கையெழுத்திட தேர்தல் ஆணையம் அங்கீகாரம் அளித்துள்ளது. திருநெல்வேலி அருள்மிகு நெல்லையப்பர் கோவில் தைப்பூச தெப்பத் திருவிழா நேற்று விமர்சையாக நடைபெற்றது. இந்த கோவிலில் கடந்த 26 தைப்பூச திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்ற நிலையில் முக்கிய நிகழ்வான தெப்ப உற்சவத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர். சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு கோவிலின் தெப்ப குளத்தில் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் காந்திமதி அம்பாளுடன் நெல்லையப்பர் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். 11 தெப்பம் பலம் வந்தது.